Hi, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன செய்ய போகிறோம், நம்ம ஆட்டை இறைச்சி கொரியண்டர் தயிர் போட்டு செய்ய போகிறோம். இதே மாதிரி கோழி செஞ்சுருப்பேன். கோழியோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆட்டரிச்சி ஒரு கிலோ அளவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ மசாலா அரைக்க போடும். 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி போட்டுக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 60 ml தயிர், தயிர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூடவே பெரிய சைஸில் ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டு அரைக்க போகிறதுல நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அதை வந்து வேக வச்சுருக்கிற ஆட்டரிச்சியோடு சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா அரைக்கும் போது தண்ணி விடாமல் அரைச்சிருப்போம். இப்போ அந்த ஜாரில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கலையும் அதை மட்டும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலா ஒரு அரை மணி நேரம் ஆட்டரிச்சியில் நல்லா ஊறட்டும். ஆட்டரிச்சி மசாலாவில் அரை மணி நேரம் சூப்பராக ஊறி வந்துருச்சு. இப்போ கடை அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெரிய சைஸ் அளவில் வெங்காயம் ஒன்று நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வர்றது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போன உடனே கலந்து வச்சிருக்கிற மசாலா ஆட்டரிச்சியை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து ஸோ சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஆட்டரிச்சியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா ஆட்டரிச்சி சூப்பராக தயாராகிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மங்கு இருக்கலையே அதிலே அலசி தண்ணி ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப தண்ணியாகிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஆட்டரிச்சி வேகமாக சேர்த்து வச்சு உப்பு போட்டோம் இல்லையா, அதனால் இப்போ டேஸ்ட்டு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சிச்சு, கொத்தமல்லி தூவியாச்சு, அடுப்பு அடைச்சிருங்க, ஆட்டை வச்சு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஆல்மோஸ்டே வி சாப்பிட்டு பார்க்க போகிறாரு. தயிர் போட்டு ஆட்டி அடிச்சு புதினா போட்டு செஞ்சுருக்கோம். எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கட்டும். அப்படியும் சோறு சுட சுட இருக்கு, ஆவி பறக்கிறதுக்கு சோறு தெரியுதா, ரெண்டே ஆவி பறக்குது. இறச்சி முதல் சாப்பிட்டு பாரு. சப்பாத்தி நான் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. சப்பாத்திக்கு நான் ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறதுக்கும் பாய்.